நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் நாம தான் ஆரோக்கியத்தை தேடி போவோம், ஆனால் அந்த ஆரோக்கியமே உங்களை தேடி உங்க வீட்டை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சளி தொந்தரவு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆஸ்துமாவும் சளிதான், சைனஸ் தொந்தரவும் சளிதான். ஒரு வாட்டி சளி பிடிச்சது அப்படின்னா உடனே போற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது இல்லை மேம். இப்படி ஒரு 1 மந்த் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும், அவங்களால வந்து பிடிச்ச உணவுகள் வந்து எடுக்க முடியாது. இந்த சளி தொந்தரவு எப்பவுமே க்ரானிக்கா இருந்துட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஓகே, தொடர்ச்சியாக சளி தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நாம நோயோட அறிகுறிகளுக்கு மருந்துகள் எடுக்கிறதுனால தான். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு தும்மல் வருது, இருமல் வருது, மூக்கில் இருந்து நீராவடியுது, தலைவலி இருக்குது அப்படின்னா உடனடியாக இந்த சிம்டம்ஸ்க்கு மட்டும் மருந்துகள் எடுத்து அது நம்ம உடலுக்குள்ளேயே அந்த நோயை வந்து நம்ம அப்படியே சப்ரஸ் பண்ணியே வச்சுருக்கோம். அப்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் நிலையோடைய வீரியம் வந்து அதிகமாகி வாழ்நாள் ஃபுல்லாக நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆரோக்கியமான ஒரு நபருக்கு கூட வருஷத்துக்கு 2-3 முறை சளி பிடிக்கிறது இயல்பான ஒரு விஷயம். சளி கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுனால சளி பிடிக்க தான் செய்யும். நமக்கு சளியே இருக்கக்கூடாது, எனக்கு சளியே பிடிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன் பொறுத்து ஒவ்வொரு நபருக்கும் நார்மலாகவே வருடத்திற்கு 2-3 முறை சளி பிடிக்கிறது இயல்பான ஒரு விஷயம். அந்த சளி பிடிக்கிற தொந்தரவுகள் 5-8 நாளுக்குள்ள கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு தொடர்ச்சியாக அந்த சளி பிரச்சனையே இல்லை அப்படின்னா அது ஆரோக்கியமான விஷயம். ஆனால் மருந்துகள் விட்ட அடுத்த நாளே இல்லை அடுத்த 2-3 நாட்கள்லேயே எனக்கு இந்த பழைய நிலைமைக்கே நான் திரும்ப வந்துட்டேன், முன்னாடி எப்படி இருந்ததோ அதே சளி தொந்தரவுகள் மாதிரியே இருக்குது, மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்குது, மெடிசின்ஸ் விட்டுட்டா எனக்கு திரும்பவும் சளி தொந்தரவுகள் இருக்குது, அதனால் வருஷம் ஃபுல்லாகவே நான் மருந்துகளோடு இருக்க மாதிரி இருக்குது, தேவைப்படும் பொழுது நரம்புகளில் ஊசி மருந்துகள் இல்லைன்னா எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம நெபுலைசர் இல்லை இன்ஹேலர் இதெல்லாம் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தணும். உணவுகள்னால் மட்டுமே இது முடியும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா எந்த வகையான கிருமியாக இருந்தாலும் சரி, அது ஒரு வைரஸ் தொற்றாக இருந்தாலும் பாக்டீரியா இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எந்த மாதிரியான கிருமிகள் நம்ம உடலை தாக்கும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உடல் வந்து தன்னைத்தானே தற்காத்து கொள்ளும். இப்போ நோய் எதிர்ப்பு திறனை நம்ம எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னா இயற்கை சார்ந்த உணவு, உடல் உழைப்பு, யோகாசன பயிற்சி, பிராணாயாம பயிற்சி இது 4 நம்ம விடாமல் செய்யணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் 1-2 மாதம் இதை ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நம்ம மனிதனோட இயல்பு தான், ஒரு விஷயத்தையே நம்மளால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம முன்னோர்கள் இதையே தான் வாழ்நாட்களில் வாழ்ந்தாங்க, அதனால தான் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த சளி தொந்தரவுகளில் இருந்து பெரிய பெரிய நோயெல்லாம் அவங்களுக்கு அணுகாமல் இருந்ததற்கு முதல் காரணம் அவங்களோட உணவும் உடல் உழைப்பு மட்டுமே. அதை நம்ம டோட்டலாக ரிவர்ஸ் பண்ணி மாற்றி இந்த நாகரிக வாழ்க்கையில் உணவும் சரி நம்ம உடல் உழைப்பும் சரி டோட்டலாக மாற்றினதனால நோய் நிலைகளும் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த சளி தொந்தரவுகளும் நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கிறதுனால தான். அந்த காலத்துலலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு உரை மாத்திரை இந்த கார மருந்து தலை குளிக்கிற அன்னைக்கு மூலிகைகள் நிறைய இருக்குது, ஜாதிக்காய் வசம்பு நிறைய மாத்திரை நிறைய மருந்துகள் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக இழைச்சி குழந்தையோட நாக்கில் தடை விடுவாங்க தலை குளிக்கிற அன்னைக்கு. அப்போவே வந்து அந்த மருந்துகள் எல்லாம் உடலுக்கு சேர்ந்து அப்போவே நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குழந்தைக்கு வந்துடும். ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைகள் சளி பிடிச்சிது அப்படின்னா இப்போவே ஆன்டிபயோட்டிக் சிரப்ஸ் கொடுக்குறோம் இல்லை ட்ராப்ஸ் கொடுக்குறோம் இல்லை குழந்தைங்களுக்கு கூட நம்ம நரம்புகளில் ஊசி போடுறோம். இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை நம்ம முற்றிலும் மறந்ததுனால தான் நமக்கு நோய் நிலை அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். இயற்கையான முறைகளில் அந்த நோய் ஆற்றலை
அதிகப்படுத்துறதுக்கான மருந்துகள் எல்லாமே அந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாமே நம்ம மறந்துட்டோம். நம்மளுடைய இயற்கையான முறைகளில் இந்த கிருமியை அழிக்கக்கூடிய வழிமுறைகளும் உடலை நோயெதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளும் நம்ம மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கான தான் வந்து வச்சுருப்பாங்க. துளசியாக இருக்கட்டும், கற்றாழையாக இருக்கட்டும், நொச்சி இலைகள், தும்ப இலைகள், வேப்ப இலைகள், இதெல்லாம் வீட்டை சுற்றி இருக்கும். முருங்கை மரம் இருக்கும். இதெல்லாம் சளி பிடிச்சிது அப்படின்னா டக்குன்னு ஒரு கஷாயத்தை போட்டு கொடுப்பாங்க, உடனே சளி சரியாயிடும். காலையில் எழுந்த உடனே டீ காஃபிலாம் அவங்களுக்கு கிடையாது, கருப்பட்டி காஃபி, மூலிகை கஷாயம், இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளையிலேருந்தே கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம மறந்ததுனால தான் தொடர்ச்சியாக நோய் நிலை வந்து இருக்குது. நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கணும். குறிப்பாக மூலிகை சார்ந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாக இந்த சளி பிரச்சனை சரியாகும். தொடர்ச்சியாக ஒரு நம்ம ஒரு நாளைக்கு எப்படி 2-3 முறை நம்மளுடைய வாழ்நாட்களில் கவனம் செலுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தணும். சளி தொந்தரவை பற்றி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க மேம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கண்ணன். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காகமா கேட்குறேன். உங்களுடைய வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து 56 வயசுமா. 56 வயசு, இந்த மூச்சுத்திணறல். வணக்கம் சார், சொல்லுங்க, எத்தனை வருஷமா இருக்கு? இது ஒரு 2 வருஷமா இருக்குமா. எனக்கு வந்து மூச்சுத்திணறல், வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. சரிங்க. இப்போ அது போய் இப்போ என்னன்னு வச்சுக்கலாம், இப்போ வீசிங் இல்லாமல் அப்போ மூச்சு விட முடியல, நுரையீரல் மூச்சு விட முடியலம்மா, சரியா மூச்சு விட முடியல, மூச்சை வந்து அரைச்சிக்கிட்டு மூச்சு விட முடியல என்னால். சளி கரைஞ்சி வெளியில வருதுங்களா? சளி கொஞ்சம் கொஞ்சம் வருதுமா. மூச்சு திணறல போய் வீசிங் ப்ராப்ளம் தான் 2 வாய்ப்பு இழுக்கும். இப்போ அது இல்லை பிரச்சனை. இப்போ வந்து மூச்சு ஃப்ரீயா மூச்சு விடமா, மூச்சு அடைக்கிட்டு மூச்சு ஃப்ரீயா விட முடியலம்மா. என்னால இன்ஹேலர் எடுக்கிறீங்களா? சளி பிரச்சனையிலிருந்து ஆரம்பிச்சு ஆஸ்மா வீசிங் வரையும் கொண்டு போய் விடுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அப்பப்ப இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கு மட்டும் மருந்துகள் எடுத்துக்கிறோம். இப்போ காஃப் வருது அப்படின்னா அந்த இருமல் நிப்பாட்டுறதுக்கு காஃப் சிரப் நம்ம எடுக்கிறோம். எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா சளி உள்ளே தங்க ஆரம்பிச்சிடும். என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, நம்ம உடல்லே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது, தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் திறனும் வந்து இருக்குது. ஒரு கிருமி பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, ஒரு கிருமி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நுரையீரலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகமாகி அந்த கிருமியை வெளியேற்றத்திற்கான ஒரு வழிமுறை தான் அந்த இருமல். அந்த இருமல் நடக்கும் பொழுது நமக்கு அந்த சளி வந்து வெளியில் வரும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியில் வரும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு காஃப் சிரப் எடுத்து நம்ம அந்த இருமலை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணுறோம். சப்ரஸ் பண்ணுறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நுரையீரலுக்குள்ளே தங்கிடும், கோழையும் அதிகமாக ஒரு பக்கம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் காஃப் சிரப் குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க, இருமல் ஸ்டாப் ஆகிட்டே இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாம் வெளியேற்றத்துக்கு உடல் ஒரு பக்கம் போராடிட்டே இருக்கும், இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம வந்து சப்ரஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ என்னாகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் நோய் எதிர்ப்பு திறன் நமக்கு குறைவாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மருந்துகள் எடுத்து எடுத்து நாமளே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைச்சிடுவோம். ஸோ அப்போ என்னாகும்னா, ஒரு ஸ்டேஜில் கிருமியோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு 2-3 வருஷம் போக போக அந்த கோழை தங்கி தங்கி கிருமியோட தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னா, சுவாச குழாய்களில் அடைப்பு ஏற்படும். அந்த டைமில் நீங்கள் இன்ஹேலர் எடுக்கிறீங்க. இன்ஹேலர் எடுக்கும் பொழுதும் அந்த சுவாச குழாய்களில் டெம்பரவரியாக மட்டும்தான் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அந்த மருந்தோட வீரியம் குறைஞ்ச உடனே திரும்ப அந்த கோழைகள் வந்து தங்க ஆரம்பிச்சிடும். இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கணும். இன்ஃபெக்ஷனை குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த கோழை உற்பத்தி ஆகிறது குறைய ஆரம்பிக்கும். நேச்சுரலாகவே நமக்கு மியூக்கஸ் மெம்பரேன் செக்ரீட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே அந்த கிருமியை வெளியேற்றுறதுக்காக தான், இருமல் மூலயமா அது வெளியேற்றும். ஸோ அந்த கோழைகள் எல்லாமே நம்ம வெளியேற்றுறதுக்கான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஹேலரே தேவைப்படாது. இப்பொழுதுக்கு
தாலிசபத்திரி அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். டெய்லி நைட்டு தூங்க போகும்போது ஒரு 5 கிராம் தேனில் குழஞ்சி சாப்பிட்டுட்டே வாங்க. இதற்கு கூட திப்பிலி ரசாயனம் அப்படிங்கிற மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி காலையிலும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு 3 கிராம் எடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளுடைய அர்ஜன் மருத்துவமனையிலையும் ஆஸ்மாக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்கு. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விமலா அம்மா. ஓகேம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? பெரம்பூர்ல இருந்து. சரிம்மா, யாருக்கான கேள்வி இது? இது என் பையனுக்காக. 27 வயசு ஆகுது. ஓகேம்மா, பேசுங்க. ஹலோ, கேக்குதுமா? கேக்குதுமா. காலையில எழுந்த உடனே தும்மல் பிரச்சனை இருக்கா? ஆமா, தும்மல் இருக்கு. அப்படியே கோல்ட் இருக்கு. அதனால அப்படியே தண்ணி குடிச்சிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பண்ண இது மாதிரி அடிச்சிருக்க கூட கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 3-4 வருஷமா இருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்தோம், எதுவுமே இல்லைன்னு வருது. எக்ஸ்ரேல ஒன்று நார்மல் வருது, அப்புறம் வருது. சரிம்மா, ஓகே, நான் சொல்றது கவனிங்க. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு ஒரு சில சமயத்தில் பிளட் டெஸ்ட்டில் தெரியாது. அதாவது பர்டிகுலர் டைமில் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு டைஃபாய்டு ஃபீவர்னு எடுத்துக்கிட்டோம்னா மாலை வேளையில் மட்டும்தான் அவங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ மார்னிங் செக்ஷனில் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நார்மல் இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈவினிங் செக்ஷனில் தான் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எவ்ரிதிங் நார்மல் இருக்கும். ஆனால் அதற்குரிய தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நாடி பரிசோதனை செய்து நம்ம அதற்குரிய சிகிச்சை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த முழுமையான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான அலர்ஜிகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வாசனை திரவியங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை சோப்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது வாசனையாக என்ன பொருட்கள் எல்லாமே இருக்கோ அதோடைய காற்றை சுவாசிக்கும் பொழுது உடனே அவங்களுக்கு சளி பிடிக்கும். ஒரு சிலருக்கு உணவில் வந்து அலர்ஜி ஆகும். குறிப்பாக கடல் உணவுகளில் இந்த நண்டு இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உடனே அவங்களுக்கு சளி பிடிக்கும். கரெக்டாக நம்மளோட உடலுக்கு வந்து எது ஒத்துக்கலையோ அது அறிகுறிகள் மூலமா சொல்ல ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு லூஸ் மோஷன் ஆகுது இல்லையா, இல்லை வாமிட்டிங் ஆகுது. அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்ட உணவு எதை ஒத்துக்கல அப்படின்னு நம்ம எப்படி என்ன யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த சளி பிரச்சனையும் ஒரு விஷயத்தில் அவங்க அடாப்ட் ஆகும்பொழுது அது அறிகுறிகளாக நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். அது என்னன்றதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கா, சூடு ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஹீட்டை கம்மி பண்ணக்கூடிய வழிமுறைகளும் மருந்துகளும் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சளி பிரச்சனை முழுமையாக குணமாகும். இந்த சைனசைட்டிஸ்க்கு முக்கியமான ஒரு காரணமே உடல் உஷ்ணம்தான். ஸோ அது தெரியாமல் நம்ம சளிக்கு மட்டுமே மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்போம். உடல் மூளைச்சூடை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக அது கிளியர் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு முறை சுக்கு எண்ணெய் அப்படின்றது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சுக்கு தைலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது குளிக்கிறதுக்கு முன்னாடி உச்சியில் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் தலை குத்திட்டே வாங்க. இதை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கடுத்து கருந்துளசி சாறு, உங்களுக்கு துளசி இலைகள் கிடைக்கும். குறிப்பாக கருந்துளசி கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. அதோட சாறு எடுத்து அதுக்கு சம அளவு தேன் கலந்து காலையில் மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வாங்க. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் சளி கரைஞ்சே எனக்கு வெளியில் வரல, தொடர்ச்சியாக சளி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து சளியோட கலரே மாறிப்போச்சு, ஆரம்ப கட்ட நிலையில் வெள்ளையாக இருந்தது, அதுக்கப்புறம் மஞ்சளாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக வந்து இருமல் தான் வருது, ஆனால் சளி கரைஞ்சே வெளியில் வரலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு இந்த கருந்துளசி சாறு தேனில் கலந்து கொடுக்கும் பொழுது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தெரியும். 1 வீக்லேயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இதோடு சேர்த்து வாரத்தில் 2 முறை கண்டிப்பாக வேது பிடிக்கணும். நம்ம தலைப்பகுதிகளில் காற்று அறைகள் வந்து இருக்குது, அங்கே வந்து காற்றுகள் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சில கிருமிகளோட தாக்கத்தினால அங்கே நீர் கோர்த்துருக்கும், சளி கோர்த்துருக்கும். இந்த அது வருஷக்கணக்காக இருக்கும்போது தான் நமக்கு இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. அந்த தொந்தரவுகளுக்கு இந்த வேதி பிடித்தல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். வாரத்தில் 2 முறை உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் போட்டு நல்லா வேதி பிடிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக பிராணாயாம பயிற்சி,
ஒரு 20 minutes ஆவது பிராணாயாம பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு நுரையீரலையும் சரி சைனஸ் கேவிட்டிஸில் இருக்கக்கூடிய கோழைகள் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் குழந்தைக்கு சளி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா கிருமியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, நேரடியாக வந்து பார்க்கலாம். வீசிங் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை, இன்ஹேலர் எடுக்கிறவங்க, இன்ஹேலரோட ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு இருக்கிறவங்க கூட நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றத்திற்கான மருந்துகளும், நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும், அந்த கோழையும் கம்ப்ளீட்டாக வெளியேற்றக்கூடிய மருந்துகளும் கொடுக்குறோம். ஸோ நம்ம நுரையீரலில் கம்ப்ளீட்டாக கோழை வெளியேறிச்சு அப்படின்னாலே இன்ஹேலரை அவங்களுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி நுரையீரலுக்கும் ஆக்சிஜன் சப்ளை வந்து முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய நோயாளிகள் முழுமையாக குணமாயிருக்காங்க. நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். மா நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் கேரளாந்து பேசுனேங்க. ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தருங்க, எனக்காக. உங்களுடைய ஏஜ் சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. ஏஜ் 66 வயசு ஆச்சுங்க. நமக்கு வந்துங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுல்லா போகுதுங்க, ஒரு நாள் கம்மியா போகுது. ஓகே, பசி இருக்குங்களா? ஆ, பசி இருக்கு, பசி இருக்கு. சரி, ஓகே சார், நான் சொல்றது கவனிங்க. நீங்க உங்களுடைய இருதய நிபுணரை கரெக்டா அவரோட எப்ப சொல்லியிருக்காரோ அப்ப கரெக்டா நீங்க விசிட் போய் பார்த்துட்டு அதற்குரிய மருந்துகள் நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாயு தொந்தரை, வாதம் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்கும் பொழுது நிறைய தொந்தரவுகள் இருக்கும். வயிறு உபசமா இருக்கும், கை கால் மூட்டுகளில் வலிகள் இருக்கும், நெஞ்சு பகுதிகளில் வலிகள் இருக்கும். குறிப்பாக இடது பக்கம் நெஞ்சு பகுதிகளில் அழுத்துற மாதிரி ஒரு வலிகள் இருக்கும். நமக்கு ஹார்ட்டில் பிரச்சனையா இல்லை கேஸ் பிரச்சனையா அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் குழப்பத்திலே வீட்லேயே இருப்பாங்க. நமக்கு ஒரு செஸ்ட் பெயின் வந்துருச்சு, நமக்கு மார்பக பகுதிகளில் ஒரு வலி வந்துருச்சு அப்படின்னா அது கேஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அலட்சியமாக வீட்டில் இருக்கிறது முற்றிலும் தவறு. நியர்பை கிளினிக்கில் போய் பார்த்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஒரு இசிஜி எக்கோ எடுத்து பார்க்கறது நல்லது. நிறைய பேர் வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும், அட்டாக்காக கூட இருக்கலாம், ஆனால் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நினச்சி அலட்சியமாக விட்டுருவாங்க. இல்லை வீட்லேயே வந்து ஒரு ஏதாவது ஒரு ஆன்டாசிட் சிரப்போ இல்லை ஆன்டாசிட் மாத்திரையோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நிறைய பேர் அலட்சியமாக இருக்காங்க. ஸோ செஸ்ட் பெயின் அப்படின்னு நம்ம வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது. ஆல்ரெடி வந்து எனக்கு உடம்புல கேஸ் இருக்குது, அடிக்கடி இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும், அது மாதிரி தான் அப்படின்னு நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் இந்த தொந்தரவுகள் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது நல்ல விஷயம். அடுத்து டெய்லி மோஷன் பிரச்சனையை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த கேஸ் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். இதுக்கு நைட்டில் தூங்க போகும்பொழுது திரிபலாச்சூரணம் 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஹார்ட்டுக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு தொந்தரவுகளுக்கு மருந்து எடுக்கிறீங்க, அதோடு சேர்த்து எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். இது மூலிகை மருந்துகள் தான், எந்தவித பக்க விளைவுகளும் கிடையாது. உடலுடைய ஆரோக்கியத்தை தான் இது மேம்படுத்தும். ஸோ ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் பிரச்சனை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த கேஸ் பிரச்சனை தானாக சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு நமக்கு சாப்பிட்ட உணவுகள் நல்ல செரிமானம் ஆகணும், கரெக்டான வேளையில் கரெக்டாக பசிக்கணும், வயிற்றில் வந்து நமக்கு கேஸ் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளில் கவனம் செலுத்தணும்.
வாயு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், குறிப்பாக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கிறது நல்ல விஷயம். எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிங்க, ஜீரணம் வந்து நல்லாவே ஏற்பட ஆரம்பிக்கும். சீரக தண்ணி, அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிப்பீங்க, அதில் வந்து 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு ஜீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து அன்றைக்கி பகல் ஃபுல்லாக குடிச்சிட்டே வரலாம். ஸோ இது இதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது, இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இஞ்சி கஷாயம் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு எளிதில் குணமாகக்கூடிய ஒரு மருத்துவம். அதாவது சளி தொந்தரவுகளாக இருக்கட்டும், வயிற்றில் பசியின்மை, இல்லை வயிறு உபசமாக இருக்குது, நமக்கு அந்த நெஞ்சு குழிக்குள்ளே ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது, கேஸ் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த இஞ்சி கஷாயம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகளும் இந்த வாயு தொல்லைக்கும் நம்ம சிறப்பான மருந்துகள் வந்து கொடுக்குறோம். தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான உங்களுக்கு கிளியர் கிடைக்கும். நேரில் வந்து பார்க்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். அறுவை சிகிச்சை மேற்கொண்டீங்களா சைனசைட்டிஸ்க்கு? சரிம்மா, ஓகே, சரி பண்ணிடலாம் ஈஸியாக. சரிங்களா, நிறைய பேர் வந்து இந்த ஒரு பயம் வந்து ஏற்படும். இப்போ மூக்கில் வந்து ஒரு சதை வளர்ந்துருச்சு, ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது இது ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நார்மலாகவே எக்ஸ்ட்ரா ஒரு சதை வளர்ச்சி அப்படின்னாலே நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அந்த பயந்துட்டு போய் உடனே அறுவை சிகிச்சை மேற்கொள்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணது பிறகும் அவங்களுக்கு இந்த சளி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம ஃபஸ்ட்டு அதிகப்படுத்தணும். உடலில் தேங்கிருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் இன்ஃபெக்ஷனும் நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே இதை ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மருந்துகள் எடுத்து எடுத்து நோயோட அறிகுறிகளை நம்ம சப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், அதனால் நமக்கு நோய் நிலையத்தோட வீரியம் அதிகமாயிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது நல்லா இருக்குது அப்படின்னா அந்த மூக்கிலேருந்து நீர் வடிகிற தொந்தரவுகள், அதே மாதிரி உங்களுக்கு தலைபாரம், தலைவலி, அடுக்கு தும்மல், இது எல்லாமே நீங்கள் அந்த டைம் மருந்தோட வீரியம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக இருப்பீங்க. மருந்தோட வீரியம் உடலில் குறைய குறைய திரும்பவும் அந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம், இது முழுமையாக குணப்படுத்திக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்கு நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் உடலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வெளியேற்றிட்டு உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும் பொழுது திரும்பவும் உங்களுக்கு சளி பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போது வீட்டில் வந்து இப்போது மோஸ்ட்டாக வந்து நம்ம லேடிஸ் பெருக்கிற மாதிரி இருக்கும், வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன துகள்கள் கூட டஸ்ட்டு இல்லாத மாதிரி நம்ம வீட்டில் க்ளீனாக வச்சுக்கணும். வெளியில் வரும்போது மாஸ்க்கு யூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தூசிகள் இருக்கும், துகள்கள் வந்து இருக்கும், அதை வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படி பண்ணோன்னா ஈரத்துணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அப்போ தான் ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வீட்டில் வந்து ஒரு வாசனை தோட்டம் இருக்குது, இல்லை செல்ல பிராணிகள் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரோமங்கள் வந்து நமக்கு சுவாசிக்கிறதுனாலையும் இந்த சளி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயத்தை செய்யும்போது இந்த சளி பிரச்சனை அதிகமாக இருக்குன்றத நோட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். வாரத்தில் 2 முறை கண்டிப்பாக வேது பிடிங்க.
எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிங்க. மஞ்சள் இருக்கு இல்லையா, கிழங்கு மஞ்சள், அதை விளக்கில் சுட்டுட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து நல்லா சுவாசிங்க. இது சைனஸில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே, இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் நிறைய மருத்துவங்கள் இருக்குது. புகை சிகிச்சை அப்படின்ட்டே ஒரு தனியாகவே ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆடாதோட இலை இருக்கு இல்லையா, அதே வந்து நல்லா ரோல் பண்ணி நல்லா சுருள் மாதிரி பண்ணி அதை விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை கூட உள்ளுக்கு இழுக்கலாம். ஸோ நம்ம எளிதில் கிடைக்கக்கூடியது மஞ்சள். ஸோ மஞ்சளை வந்து நீங்கள் விளக்கில் சுட்டு அந்த புகையை சுவாசிங்க. இல்லை மிளகு வந்து ஒரு ஊசியில் நல்லா ப்ரிக் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் சுட்டுட்டு அந்த புகையும் நீங்கள் உள்ளுக்கு சுவாசிக்கலாம். நொச்சி இலைகள் கிடச்சிது அப்படின்னா அதை லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு நெற்று பகுதிகளில் லைட்டாக லைனாக அடுக்கிட்டு அதுக்கு மேலே கல்லுப்பு வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு சின்ன துணியில் மூட்டை மாதிரி கட்டி சூடு பண்ணி நொச்சி இலைகள் மேலே நீங்கள் ஒத்தடை மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா சைனஸில் இருக்கக்கூடிய எல்லா அந்த நீர் கோர்த்துருக்கிறது எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நீர்க்கோவை மாத்திரை அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. இரண்டு மாத்திரைகள் வந்து வெந்நீரில் நல்லா குழச்சி அந்த சைனஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பற்று மாதிரி போட்டிங்க, ஒரு பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னா தலையில் இருக்கிற நீரெல்லாம் அப்படியே வடிய ஆரம்பிச்சிடும். இதுவும் தொடர்ச்சியாக நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை செய்யலாம். உள்ளுக்கு திரிகடுகு சூரணம் டெய்லி காலையில் ரெண்டு மாத்திரை, நைட்டு ரெண்டு மாத்திரை. சூரணமாக கிடச்சிது அப்படின்னா 3 கிராம் காலையில், 3 கிராம் நைட்டு, 3 கிராம் தேனில் கலந்து எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் 3 மாதம் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் யார்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர், ஆன் கால். வணக்கம் சார், உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க. ஓகே சார், உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு டாக்டர் கிட்ட கேளுங்க. கால்ல வந்து வெண்புள்ளி இருக்குங்க, கையில லேட்டா தெரியுது. இது ஆர்ஜிஆர்ல குணப்படுத்த முடியுங்களா? எத்தனை வருஷமா இருக்குங்க சார் இது? ஒரு வருஷமா இருக்குங்க. சரி, ஓகே. இது இந்த வெண்புள்ளிகளுக்கும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் திரும்பவும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடு ஒரு முக்கிய காரணம். பரம்பரையாக உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பிக்மெண்டேஷனும் உற்பத்தி பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது. நாங்கள் சிறப்பான பேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அது அப்ளை பண்ணிவிட்டு சூரியன் ஒளியில் 20 நிமிஷம் நின்றுட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். உணவில் வந்து கருவேப்பிலை துவையல், கரிசலாங்கண்ணி கீரை இதெல்லாம் நீங்கள் உணவில் அதிகமாக எடுத்துக்கிறது நல்ல விஷயம். நம்மளுடைய மருத்துவமனையில் நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர், ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் வசந்த், வித்தாச்சல். ஓகே சார், யாருக்காக கேட்குறீங்க? உங்களுடைய ஏஜ் சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. நான் 28 வயசு. சொல்லுங்க சார். மேடம் ஹலோ, சொல்லுங்க. மேம் எனக்கு வந்து ஆஸ்தமேட்டிக் ப்ராப்ளம் இருக்கு மேம். ப்ரீதிங் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் மேம். எத்தனை வருஷமா இருக்கு சார்? மேம் அது ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இருக்கு, ஒரு 7th standard ல இருந்து. ஓகே, இன்ஹேலர் எத்தனை வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க? மேம் இன்ஹேலர் வந்து இப்ப ரீசன்ட்டா தான் மேம் ஒரு 2-3 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்பயும் சளி தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கா? மேம் சளி இல்ல மேம், அது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனா மட்டும் கொஞ்சம் இருக்கும். சரி, ஓகே. இப்போ சளி இருக்கும்போது உங்களுக்கு சளி வெளியில வருதுங்களா இல்ல அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கா? இல்ல மேம், அப்ப லைட்டா வருது மேம் வெளில இருமும்போது. சரி, ஓகே. நான் சொல்றது கவனிங்க. நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தணும். டெய்லி 20 நிமிஷம் பிராணாயாம பயிற்சி பண்ணுங்க. நம்ம டீப் ப்ரீத் எடுக்கிறதே இல்லை, எல்லாருமே ஷார்ட் ப்ரீத்தை எடுக்கிறோம். நம்ம சுவாசம் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரீத் பண்ணுறோம். சுவாசம் எடுக்கும் பொழுது நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் நம்ம சுவாசிக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அப்படி நம்ம டீப்பாக ப்ரீத் எடுத்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆயுட்காலமும் நமக்கு அதிகமாகும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடியதே பிராணாயாம பயிற்சி. ஏன்னா நீங்கள் இந்த சுவாச பயிற்சி எடுக்கும் பொழுது நுரையீரல் வந்து நல்லா அந்த சுவாச குழாய்கள் வந்து நல்லா விரிவடைய ஆரம்பிக்கும்.
ஸோ விரிவடைந்து சுருக்கம் ஆகும்பொழுது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். அதனால் டெய்லி 20 minutes வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 4 to 5 months மெடிசன்ஸ் எடுக்கணும். இன்ஹேலர் இல்லாமலேயே நம்ம டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளமை கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்பொழுதுக்கே வீட்டில் இருந்தபடி நான் சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணும். ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடாது. நம்ம சாப்பிடும் பொழுதே சில்லுன்னு இருக்கிற மாதிரி எந்த உணவும் எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுக்கும்பொழுது கண்டிப்பாக சளி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து உணவில் வந்து டெய்லி நைட்டு தூங்க போகும்பொழுது கடுக்காய் சூர்ணம் ஒரு 3 gram சாப்பிட்டுட்டே வாங்க. உடலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் எல்லாமே நமக்கு வயிற்று பகுதியிலும் அதாவது குடல் பகுதியிலும் நமக்கு சளிகள் வந்து இருக்கும். அது எல்லாமே நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த சளி பிரச்சனை ஈஸியாக கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டெய்லி நைட்டு வந்து கடுக்காய் பொடி வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. உள்ளுக்கும் வந்து திப்பிலி ரசாயனம் அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திப்பிலி ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது நுரையீரல் இருக்கக்கூடிய கோழைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேறதை பார்க்க முடியும். தொடர்ச்சியாக 3 மாத காலம் எடுங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையிலும் சிறப்பான மருந்துகள் இருக்கு, வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பேசுறேங்க. ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக வயசு வந்து 48 ஆச்சுங்க. ஓகேமா, உங்க கேள்வி கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து நரம்பு தலைவலி இருக்குதுங்க. தலைவலி இருக்குங்களா? தலைவலி இருக்குதுங்க. வெயிலுக்கு போனா வலி அதிகமாகிருதுங்க. வீட்டுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகேமா, எத்தனை வருஷமா இந்த மாதிரி இருக்கு? இது ஒரு 5-6 வருஷமா இருக்குதுங்க. ஓகேமா, இது வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க? போய் ட்ரீட்மெண்ட் டாக்டர் கிட்ட கேட்டா நரம்பு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வெளியில வெயிலுக்கு போயிட்டு வந்தா வலி வந்துருதுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகேமா, தலைவலி இருக்கும்போது உங்களுக்கு வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை, இந்த வலி ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. சரிம்மா, தலைவலின்றது எந்த பக்கம் இருக்கு? தலை ஃபுல்லாவே இருக்கா இல்ல வலது பக்கம்? வலது பக்கம் இல்ல, வலது பக்கம். வலது பக்கம் தான் இப்ப கூட இருக்குதுங்க. வலது பக்கம் தான் அதிகமா இருக்குதுங்க. சரி, தலைவலி அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. நம்ம உடம்புல என்ன தொந்தரவுகள் இருக்கோ அதற்கான அறிகுறிகள் தான் தலைவலி. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் தலைவலிக்கும், சரியான நேரத்தில் உணவு சாப்பிடல, தூக்கம் சரியா இல்லை, இல்லை ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் தலைவலிக்கும். சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் இருந்தாலும் தலைவலிக்கும். தண்ணி கம்மியாக குடிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நிறைய பேர் 1 liter தண்ணி 1.5 liter தான் குடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக தலைவலிக்கும். அதுக்கு அடுத்த கட்டம் கண் பார்வை. நம்ம ஐ பவர் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது இல்லை பவர் அதிகமாக இருக்கும் பொழுதும் ஸோ தலைவலி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐ டாக்டரை போய் பார்க்குறது நல்ல விஷயம். இதை தாண்டி மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். ஸோ இதில் கொஞ்சம் நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் தான். இதுக்கு தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்திங்கன்னா நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு வர்ம சிகிச்சையும் மூலிகை மருந்துகளும் கொடுக்குறோம். நேரடியாக வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு முறை நீங்கள் வேது பிடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வைஷ்ணவிங்க. ஓகே, யாருக்காக கேட்குறீங்கம்மா? மேம், எனக்காக மேம். உங்களுடைய வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. ஏஜ் வந்து 22ங்க. பிரீத் பண்ண முடியல மேம், லெஃப்ட் சைடு ஃபுல்லா ஓவர் பெயின். டாக்டர் ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு மேம் இருக்கு. அது பார்த்தா கேஸ்டபிள் ப்ராப்ளம் தாங்க. சரி, எல்லாமே அது சாப்பிட போக கூடாதுன்னு சொன்ன இதெல்லாம் சாப்பிடாம தான் இருக்கு மேம். பட் இருந்தாலும் அந்த பெயின் எனக்கு வந்து ரிலீஃப் ஆகல. ஓகேமா, எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? நான் இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன் மேம். 12th இருந்தே எனக்கு அப்படிதான் மேம் இருக்கு. ஓகேமா, பசி இருக்கா? பசி இல்ல மேம். இல்ல மோஷன் ப்ராப்ளம் எப்படி இருக்கு? அது ஓகே மேம், நார்மல் தான். ஓகே, டெய்லி மோஷன் போயிடுறீங்களா?
போயிடுறேங்க. டைமுக்கு சாப்பிடுறீங்களா? டைமுக்கு இல்லைங்க மேம், மார்னிங் இப்போ காலேஜ் போகிறோம்ல, மார்னிங் சாப்பிட்றதுங்க, ஆஃப்டர்நூன் மேம் நைட் மட்டும் மேம். சரி ஓகே. இப்போ என்ன தவறு செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? மருந்து சாப்பிட்டாலுமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும், சரியா? நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தை மாற்றிக்கல அப்படின்னா நம்ம உடல் வந்து ஒரு சில தொந்தரவுகள் கொடுத்துட்டே தான் இருக்கும். பசி ஏன் இல்லை, நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பிடாததுனால நம்ம மைண்டே வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் வந்து இருக்குது நம்மளுடைய பாடியில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த கிளைமேட்டில் இருக்கோம், ஸோ இப்போ டக்குன்னு ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறோம், ஆனால் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் சேமாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன மாதிரியான கிளைமேட்டில் இருந்தாலும் நம்ம உடல் வந்து நமக்கு சேமாக ஸ்டேபிளாக தான் இருக்குது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் கிளாக் அப்படிங்கிறது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு திறன் நமக்குள்ளேயே இருக்குது. இப்போ நீங்கள் பட்டினியாக இருக்கும் பொழுது அந்த என்ன ஆகும்னா அந்த பசி அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் போயிடும், அதனாலேயே நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் இல்லை ரெண்டு வேளை தான் உணவு எடுத்துக்கிறீங்க, அப்பையும் வந்து கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டான நேரத்துக்கு பசிச்ச பிறகு உணவு எடுத்துக்கணும். இப்போ எப்படி வந்து நமக்கு பசி எடுக்கும், எனக்கு பசியே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நம்ம வெளியேற்றணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பூச்சிக்கு மருந்து சாப்பிடணும். இப்போல்லாம் வந்து ரீசெண்டாக யாருமே வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு மருந்துகள் எடுத்துக்கிறது இல்லை. முன்பெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில் குழந்தையாக இருக்கும்பொழுது இந்த வேப்பையிலலாம் எனக்கு எங்கள் பாட்டி கொடுத்தாங்க, இப்போ அதெல்லாம் நம்ம டோட்டலாக மறந்துட்டோம், அதெல்லாம் இப்போல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு சின்ன வயசில் கூட அந்த வேப்பையிலலாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் இப்போ இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை நம்ம வெளியேற்றணும். அதுக்கு வாய் விடங்கம் அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை நல்லா வந்து ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகும்பொழுது ஒரு 3-5 நாட்கள் 2 கிராம் வந்து உணவில் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ வயிற்று இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வெளியில் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா குப்பை மேனியோட வேர் எக்ஸலண்ட்டான ஒரு செல் கிடைக்கும். அதை சின்ன குழந்தைங்களுக்கு நாடா புழுன்னு சொல்லுவோம், வயிற்று இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளும் வெளியேறத்துக்கு இந்த குப்பை மேனையுடைய வேர் பகுதியை மட்டும் ஒரு 3-5 வேர்கள் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி 1-2 தட்டி போட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலை வெறும் வயிற்றில் கொடுத்துடணும். அந்த கஷாயத்தை கொடுத்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நார்மலாக டிஃபன் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துடலாம். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து மோஷன் வழியாகவே எல்லா பூச்சிகளும் வெளியேறத பார்க்க முடியும். தொடர்ச்சியாக 3-5 நாட்கள் கொடுத்தாலே போதுமானது, வயிற்று பகுதி நல்லாவே சுத்தமாக ஆரம்பிச்சிடும். இதிலே வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். உணவில் வந்து அடிக்கடி கசப்பு சுவையுள்ள உணவு எடுத்துக்கிட்டோம்னாலே பூச்சிகள் வராமல் பார்த்துக்கலாம். எளிதில் கிடைக்கக்கூடியது பாவக்காய், அது கசப்புனாலே நமக்கு மறந்துடுறோம். அறுசுவை உணவும் நமக்கு இப்போ தெரியறதில்ல. ஸோ கசப்பு சுவை நமக்கு கண்டிப்பாக வாரத்தில் 1 முறை எடுக்கணும். அதுக்கடுத்து சுண்டைக்காய், சுண்டைக்காய் எடுத்துக்கும் பொழுதும் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எளிதில் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். இல்லை வேப்பிலை கொழுந்து 15 நாட்களுக்கு 1 முறை, மாதத்திற்கு 1 முறை வேப்பிலை கொழுந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வயிற்றுப்பகுதி சுத்தமாக இருக்கும். ஜீரண உறுப்புகள் சுத்தமாக இருந்தாலே நமக்கு எந்த நோய் நிலையும் ஏற்பட ஆரம்பிக்காது. இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இயல்பாக பசிக்க ஆரம்பிக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் நம்ம வெளியேற்றிட்டோம்னாலே லிவரோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி எடுத்த உடனே நமக்கு சாப்பிடணும், பசித்த பின் புசி அப்படின்னு அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ஒரு சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு, ஸோ இது எல்லாமே நீங்கள் லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி புளிக்காத மோர்லேயோ இல்லை வெந்நீர்லேயோ கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். டெய்லி காலையில் எழுந்தோன்னே மோஷன் போகிற மாதிரி பார்த்துக்கணும். மோஷனில் ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னாலும் திரிபுலா சூர்ணத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இதற்கு தாண்டியும் உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இது ஈஸியாக 1 மந்த்லேயே கிளியர் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார். உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நாங்க திருப்பதியில இருந்து பேசுறோம்மா. ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க?
எங்க மிஸ்ஸஸ்க்காக அந்த அம்மா பேரு சரஸ்வதி. ஓகே சார், அவங்க வயது சொல்லிட்டு பேசுங்க. 53 வயது ஆகுது. சொல்லுங்க சார். அந்த அம்மாக்கு இந்த பாதத்துல இருந்து பெயின் அதிகமா இருக்குது மேடம். ஓகே, எத்தனை வருஷமா இருக்கு இது மாதிரி? அந்த மாதிரி ஒரு 2 வருஷமா இருக்குது, பட் இந்த 1 வருஷமா ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகே, ஒரு பாதத்துல மட்டும் இருக்குங்களா, ரெண்டு பாதத்துலயும் இருக்கு? ரெண்டு பாதமே பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அந்த முட்டி இருக்குது பாருங்க, கொலுசு போடுற முட்டி, அது லைட்டா வீங்கினா மாதிரி தெரியுது. சரி, ஓகே சார். அதுக்கப்புறமா இந்த கண்டக்காலு நோவு, அதுக்கப்புறம் முட்டி ரொம்ப நோவுதுங்க அவங்களுக்கு. சரி, ஓகே. வேற ஏதாவது தொந்தரவுகளுக்கு மாத்திரை எடுத்துக்கிறாங்களா? முட்டி பின்னாடி கூட நோவுது, வேற தொந்தரவா, உடம்பு வெயிட்டா இருக்குது. ஓகே, இல்ல சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, இல்ல வேற ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிறாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பிபி மட்டும் லைட்டா இருக்கு. சரி, அதுக்கு மாத்திரை எடுத்துக்கிறாங்களா? இல்ல, இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். ஸோ மூலிகை மருந்துகள் ரத்த கொதிப்புக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அலட்சியமா இருக்கிறதா நம்ம நம்மளே வந்து ஒரு சில நோய்களை ஏற்படுத்துறதுக்கு முதல் காரணம். குறிப்பாக ரத்த கொதிப்புக்கு மருந்துகள் எடுக்காம விட்டவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக பக்கவாதம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். மூளையில வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு ஏற்படும். உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, நீங்க உடனடியாக நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு வந்து ப்ரெஷருக்கான மெடிசன்ஸ், ரத்த கொதிப்புக்கான மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இப்போ இந்த வீக்கம், அதாவது எதற்காக நம்ம இதை கேட்குறோம், வேற எதுக்காச்சும் நோய்க்கு மருந்துகள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா, நம்மளோட பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னாலும் நம்மளோட பிளட் சப்ளை, நம்மளுக்கு ஹார்ட்டோட பம்பிங் ரேட்டு, இது எல்லாமே நமக்கு இம்பேலன்ஸாக இருக்கும்பொழுதும் நமக்கு கால்களில் வீக்கம் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ப்ரெஷருக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலே இது குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து கெட்ட நீர், அந்த கெண்டைக்காலில் வீக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த வீக்கம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் இப்பொழுதைக்கு தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் வந்து வெள்ளை பூஷணிக்காய் ஜூஸ் மட்டும் கொடுங்க. ஒரு 60-80 ml வெள்ளை பூஷணிக்காய் வந்து விதையோடு சேர்த்து ஜூஸ் மாதிரி எடுத்து ஒரு 3 டேஸ் மட்டும் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துட்டே வாங்க. இந்த வீக்கம் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இது கிளியர் பண்ணிக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றிட்டு அவங்க நரம்புகளும் தசைகளும் வலுவாகிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இது சரி பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? வணக்கம், சொல்லுங்க. மேம், அவருடைய எடை வந்து 130 கிலோல இருக்காங்க, மூட்டுகள்ல வீக்கம் இருக்கு. ஓகே, ஓகே சார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும், அதுதான் முதல் சிகிச்சை. எல்லா நோய்களுக்கும் முதல் காரணம் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள். இப்போ உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கும் முக்கிய காரணம் உங்களுடைய மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளோட நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் முழுமையாக ஜீரணமாகி அந்த சத்துக்கள் எல்லாம் உடலில் சேரணும், மீதி உள்ளதெல்லாம் கழிவுகளாக வெளியேறணும். இது வந்து நம்ம பாடியில் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கும் பொழுது உடல் எடை அதிகமாயிட்டே இருக்கும். என்ன மாதிரி மருந்துகள் எடுத்தாலும் நமக்கு ரிசல்ட்ஸ் இருக்காது. ஸோ இதற்கு ஃபஸ்ட்டு கழிவு நீக்கு சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நீங்கள் நேரடியாக வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். கழிவு நீக்கு சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மெட்டபாலிசம் கரெக்டாக ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறம் உங்களுக்கு எடை குறையிறதுக்கான தெரப்பி, அதாவது வர்ம சிகிச்சையும் கொடுத்துட்ருக்கோம். உடல் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம மருந்துகள் எடுத்துக்கும் போது கிளியராக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து நேரில் சிகிச்சை எடுத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால்.
ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம சளி தொந்தரவு பற்றி பேசியிருந்தோம். குழந்தைங்களுக்கு வந்து சிறு வயதுலேருந்தே இந்த சளி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும், எப்பவுமே ஹேர் கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி க்ரானிக்காக இருக்கிறதுக்கு என்ன ரீசன், இந்த குழந்தைங்க இந்த சளி தொந்தரவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? கண்டிப்பாக வழி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதை குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து கைகளை வந்து கழுவு சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா விளையாடிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வாயில் கை வைப்பாங்க, நெயில்ஸ் கடிச்சிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் மோஸ்ட்டாக வந்து நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நாமளே ஒரு காரணமாக இருக்கும். மண்ணில் ஒரு சில குழந்தைங்க விளையாடும், டஸ்ட்டில் விளையாடிட்டு வாயில் கை வைக்கும் பொழுது, இல்லை கைகளை வந்து முறையாக க்ளீன் பண்ணாமல் நம்ம சாப்பிடும் பொழுது, இதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கடுத்து வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது குளியல் எடுக்கக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, மோஸ்ட்டாக டின்ல வரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். மோஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது இயற்கை சார்ந்த விஷயமா இருக்கணும். இப்போ வரக்கூடிய ஸ்நாக்ஸில் நிறைய உடலுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதில் நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அது எல்லாமே நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை குறைக்க ஆரம்பிக்கும், உடல் எடையை அதிகக்கூடிய படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ இயற்கையான சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம். அந்த காலத்துலலாம் வந்துட்டு நிறைய வந்து புட்டு மாதிரி கொடுப்பாங்க, சுண்டல் அடிக்கடி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணுமே தவிர இந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக பால் கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும், ஏன்னா கோழையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பக்கம் மருந்துகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இந்த பால் கொடுத்துட்டே இருப்பாங்க. சுத்தமான பசும் பால் இப்போ நமக்கு கிடைக்குதா அப்படின்னா நிச்சயமாக இது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இது எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு கொடுத்தாலே சளி பிடிக்காமல் பார்த்துக்க முடியும். பொதுவாக சளி தொந்தரவு எதனால் ஏற்படுது அப்படின்னு இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்ன நேரத்தில் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.